हाई फ्रेंड्सा कृष्णपुर उच्च ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இது முழுக்க முழுக்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கிறிஸோபா அகாடமி சார்பாக வந்து பார்த்தினா நம்ம டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் புக்கு வந்து பார்த்தினா நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்குக்குன்னு நிறைய டைம் வந்து காசு செலவு பண்ணி வாங்க முடியாதவங்க இல்லை ஸ்கூல் புக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கான ஒரு ஆன்சர் ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ என்னன்னா ஸோ எனக்கே வந்து பார்த்தா ஒரு டிஎன்பிசி புக்கு நான் வந்து ஒரு நம்ம நம்ம எல்லாமே வந்து ஸ்கூல் பேஸ் பண்ணி டிஎன்பிசி ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி அந்த புக்கு வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புது புக்கு வந்து பார்த்தா நம்ம அந்தளவுக்கு நம்ம கிடைக்க மாட்டேது நம்ம சொல்லி வச்சாலும் இல்லை காசுக்கே வந்து கொடுத்து வாங்கினாலுமே கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு வந்து கிடைக்க மாட்டேது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்தாவே இதை நான் வந்து யோசிச்சிட்டே தான் இருந்தேன் ஸோ நாம் ஏன் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ போது சும்மா வந்து ஸ்கூல் புக் எடுத்து அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது அதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கன்வீனியன்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் யோசிச்சேன் ஸோ அது ரொம்ப நாள் ஒரு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டெசிஷன் வந்து நாங்கள் ஓகே பண்ணியிருக்கோம் ஸோ முழுக்க முழுக்க டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் ஸோ எப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் ஓகேவா ஸோ அதாவது ஆறாவதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் ஆறாவது சப்ஜெக்ட்டு சயின்ஸ் சோசியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் டூ வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் ஓகேவா அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் எட்டு ஒம்பது கவர் ஆகக்கூடிய டாபிக் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம புக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக நாங்கள் பிரிக்க போகிறோம் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய புத்தகம் தான் நல்லா கேட்டுங்க முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் புக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த கண்டென்ட் எப்படி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் இருக்குது குப்தர்கள் ஒரு பாடம் இருக்குது இல்லையா நம்ம முந்தாயத்தை கூட நான் ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் நடத்தி போட்டேன் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ட்டு அந்த உள்ளாட்சி அரசாங்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேஜ் இருக்கும் அந்த முப்பது பேஜ் ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக தியரட்டிக்கலாக இருக்கும் அதில் என்ன பாயிண்ட் முக்கியம் என்ன பாயிண்ட் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஷன் அந்த சப்ஜெக்டே தொடாமல் போயிடறான் இல்லை அந்த பாடத்தை விட்டுட்டே போயிடுறாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே என் எங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் செகண்டு ஹிஸ்ட்ரி புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் தேர்டு சயின்ஸ் புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி இந்த அஞ்சு புக்கு ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு நாங்கள் புக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த சயின்ஸை முன்னாடியே அதாவது நடுவில் மிடிலே வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா இருக்குது ஸோ ஏன்னா அதுக்கான கொஞ்சம் டைம் ப்ராசஸ் இழுக்கும் சயின்ஸுக்கு ஸோ ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டண்டாக கொடுத்து நம்ம பண்ணோம்னா நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இது வந்து புக்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த டெசிஷன் நான் எப்போ ஓகே பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு எக்ஸாமுக்குமே பிலிமினரிடைய ச சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அதாவது அந்த பத்து யூனிட் நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்போ அந்த பத்து யூனிட் படிக்கும் படிக்கணும் அப்படிங்கும்போது ஏன்னா ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க சிலபஸ் குரூப் ஒன்றுக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க குரூப் டூக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க குரூப் ஃபோருக்கும் அந்த ஒன்பதாவது யூனிட் நம்பர் எட்டு ஒன்பது இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப

ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி ஹவுஸ் வைஃபாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீன்னா ஹவுஸ் வைஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்குது ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு டிஎன்பிசி படிக்க வராங்க அப்படின்னா அந்த புக் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் புக் இருக்கா அந்த கான்ஸ்டியூஷன் புக் வந்து பார்த்தீனா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இருக்கக்கூடிய சிலபஸ்ஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டு அதில் முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அடி அழகா பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு பாடம் எடுத்துட்டீங்க இப்போ உள்ள அரசாங்கம் எடுத்துக்கிங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தில் என்னென்ன பாயிண்ட் நீங்கள் படிக்கணுமோ என்னென்ன பாயிண்ட் தேவையோ அது மட்டும் தான் அந்த புக்கில் இருக்கும் அப்படி லைனாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பாடத்தை ஒர்க் ஓவராலாக நீங்கள் பிடிஎஃப் ரீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன தேவையோ அது மட்டும் இதை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது கடைசி நேரத்தில் ப்ரிப்பரேஷன் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது புக் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் புக்கு நான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒரு சாம்பிள் பேஜ் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் நான் காட்டுவேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது முழுக்க இது வந்து ஒரு இன்கம் பேஸ் பண்ணி நாங்கள் இதை கொண்டு போகிறது கிடையாது ஸோ ஏன்னா ஸ்கூல் புது புக்கு அப்படிங்கும்போது அந்த புது புக்கோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் சென்னை புத்தக கண்காட்சி போகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கூட அந்த புத்தகம் வந்து கிடைக்கல ரொம்ப போட்டி என்ன சொல்வது ரொம்ப போராடி தான் வந்து பார்த்தா ரெண்டே புக் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இது வந்து நம்ம மாற்றக்கூடாது இது ஏன் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் கன்வீனியாக பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால இது நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அந்த புது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஸ்டியூஷன் தனியாக புக்கு ரிலீஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஆர் என்னென்ன சப்ஜெக்ட்ல அதாவது சிவிக்ஸில் குடிமையில பகுதியில் என்னென்ன இருக்கோ அதுல என்னென்ன பாயிண்ட் தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் அது கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் கூட இந்த லைவ் டெஸ்ட்ல கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் எது எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே அதில் வந்துடும் ஓகேவா அதே மாதிரி அதே அந்த இப்போ கான்ஸ்டியூஷன் முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பேஜ் ஓகேவா ஆறாவல இருந்து வரைக்கும் கூடிய சிலபஸ் டாபிக் எல்லாம் முடிச்சிடுன்னு வச்சுங்களேன் கடைசி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடியது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ன பண்ணிடுவோம் மேட்ச் பண்ணிட்டு கடைசி ஒரு இருபது முப்பது பேஜ் அதை ஆட் பண்ணிடுவோம் அப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மி மிஸ் ஆகாது மிஸ் ஆகாது ஒரு ஸ்கூல் புக்கில் இருந்து கான்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் படிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு புக் இருந்தாலே போதும் எல்லா பாயிண்ட் உங்கள் கைகளில் வந்து பார்த்தோன்னா இருந்துடும் அதுக்குன்னு நீங்கள் போய் ஆறாவதுல ஒரு மூணு டேம் புக்கு ஏழாவதுல மூணு டேம் புக் எல்லாம் நீங்கள் வாங்க தேவையில்ல அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வரையே தான் நம்ம கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா ஆறாவதுல சப்ஜெக்ட் நேம் நம்ம அதாவது பாடத்தோட நேம் மென்ஷன் பண்ணிடுவோம் அதில் கூடிய முக்கியமான பாயிண்ட் ஏழாவதுல அந்த பாடத்தோட நேம் மென்ஷன் பண்ணிடுவோம் அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவோம் நாங்கள் பாயிண்டாக கொடுப்போம் ஓகேங்களா அப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது நம்ம என்னென்ன முடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கன்வீனியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும் அப்போ இந்திய அரசியலமைப்புன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியமாக அது ஃபுல்லாக எடுத்துருவோம் அது வந்து இரநூறு பாயிண்ட் இருந்தாலும் சரி இரநூத்தம்பது பாயிண்ட் இருந்தாலும் சரி அது கொஸ்டின் ஆன்சர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்களா என்னென்ன சிலபஸ் டாப்பிக்கோ அது மட்டும் தான் கொடுத்துருப்போம் அப்போ நீங்கள் எது இதில் எது படிக்கணும் எது எது படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யார்கிட்டையுமே கேட்கவே தேவையில்லை ஏன்னால் நமக்கு மூணு எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து பார்த்தோன்னா இது கண்டிப்பாக பாப்புலர் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு அந்த புத்தகத்தில் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்டுக்காக நம்ம பண்ணுறது வருது ஆல்ரெடி புக்கு வச்சிருக்கவங்க பிரச்சனை கிடையாது புக்கே இல்லை புக்கு இருந்தால் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் பிடிஎஃப் பார்த்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஒரு நான் லைவ் வரேன் ஜென்ரல் லைவ் வீடியோ வருவேன் ஜென்ரல் லைவ் வீடியோவில் இதை பார்த்தினா ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த புக் எங்கே சார் போய் வாங்கணுன்னா தேவையே கிடையாது நாங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி அதாவது அதுக்கு அந்த சார்ஜ் வந்து பார்த்தினா நாங்கள் ஜெராக்ஸ் போடுற சார்ஜு ஸ்பைரல் சார்ஜு ஓகேவா இது எல்லாமே சேர்த்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்களோ கொரியர் சார்ஜ் முத கொண்டு வந்து பார்த்தினா அந்த அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது டு ஒரு நூறுரூவா ஒரு புக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் எடுத்துப்போம் அது வந்து பார்த்தோன்னா அந்த அளவு உழைப்பு அதில் நாங்கள் போட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஒரே நாளில் முடியும் ப்ராசஸ் கிடையாது இதுக்குன்னே நாங்க வந்து பார்த்தன்னா செப்பரேட்டா டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு டீமா இருந்து ஒர்க் பண்ணதான் போறோம் அதை பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஸ்கூல் புக் வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூல் புக் கிடைச்சா ஸ்கூல் புக்ல படிங்க இல்லை இது உங்களுக்கு இது படிங்க ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்க நம்பிக்கை இருக்கு இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா உங்களுக்கு நான் டெஸ்ட் வந்து பார்த்தன்னா இதை பண்ணி உங்களுக்கு நான் வைப்பேன் நான் ஸோ அது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு ப்ராசஸ் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ அது வந்து யூடியூப் படிச்சால் யூடியூப் பார்த்து படித்தாலும் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இது மூலமாக நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தின டீடெயில் உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் கொடுக்குறேன் எப்பப்போ என்னென்ன புக்கு ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புக்கு தேவை இல்லை சார் எனக்கு கான்ஸ்டியூஷன் தேவை கிடையாது ஹிஸ்ட்ரி தேவைப்படாது ஆனால் சயின்ஸுக்கு தேவைப்படணும் சயின்ஸுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணி அந்த நான் அது ப்ரொசீஜர் எப்படி நான் சொல்கிறேன் ஒன்ஸ் புக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இனிமேல் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கிறது மட்டும் தான் சொல்கிறேன் உங்கள் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாள்லேயும் உங்கள் கையில் வந்து பார்த்தோன்னா அந்த புக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே அந்த அன்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அந்த அன்றைக்கே கொரியர் பண்ணுற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா அது ஒரு டிலே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் ஏன்னா இது வந்து நாங்கள் வேறு மாதிரி கூட நாங்கள் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு புக்கு வந்து ஒரு புக் இல்லைனா நான் படிச்சிருப்பேன் புக்கு இருந்தால் நான் படிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடக்கூடாது ஸோ அதுக்காக தான் மெயினாக நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதை பார்த்தோன்னா ஒரு டீட்டெயிலான அனவுன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஒரு வீடியோ விளக்கமாக நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது அதே மாதிரி யூனிட் நம்பர் எட்டு ஒன்பதுக்கு செப்பரேட்டாகவே நாங்கள் புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுவும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாடங்கள் தான் அதில் இருக்கக்கூடிய இது தான் ஸோ யூனிட் நம்பர் எட்டு ஒன்பதுக்குன்னு தனியாக ஒரு புக் இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஒன்ஸ் ஒரு புக் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸுக்கும் நாங்கள் எடுக்கிற மாதிரி தான் ஐடியா வச்சிருக்கோம் அது யோசிச்சுட்டு இருக்கோம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட்டுக்காச்சும் நம்ம கொடுக்கலாம் கான்ஸ்டியூஷனுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சிருக்கோம் அதேமாதிரி சயின்ஸுக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கலாம் நான் ஐடியா வச்சிருக்கோம் ஸோ அது எப்படி நான் ஐடியா பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் தமிழுக்கு கன்ஃபார்ம் வந்துடும் இங்கிலீஷ் மட்டும் நாங்கள் யோசிச்சு ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிறிஸ்தோட வந்து உங்கள் கிருஷ்ணா தேங்க்யூ